வணக்கம் என் பெயர் நித்ய ஸ்ரீ ஆல்பா எனல் பின் நடத்தும் மகத்தான சரணிகள் மகளிர் போட்டிகளுக்கான இன்றைய தலைப்ப சல்யூட் ஈக்குவாலிட்டி ஃபைட்டர்ஸ் பெண்ணுரிமிக்காக போராடிய தலைவர்கள் பெண்ணுரிமிக்காக போராடிய தலைவர்களில் நான் முதலாவதாக கூறவிருப்பது ஈவேரா பெரியார் பெண்களுக்கான உரிமைகள் குறித்த சிந்தனைகளையும் அதற்காக செயலாட்டியவர்களையும் நினைவுகூறும் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஜாதி ஒழிப்பு பெண் பெண் வலுவாக முன்வைத்தார் ஜாதி ஒழிப்பு விடுதலை இவை இரண்டும் தான் பெரியாரின் செயல்பாடுகளுக்கான முக்கிய அடித்தளங்கள் என்றே சொல்லலாம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகள் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் மன்னராட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது இந்த நாடாக இருந்தது அந்த காலகட்டத்தில் சாதிய கொடுமைகளால் மக்கள் அதிக அடக்குமுறைகளுக்கு ஆளாயினர் பணியேறும் தொழிலை செய்து வந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த பெண்கள் தங்கள் மார்பகத்தை மறைக்க மேலாடை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது தடை விதிக்கப்பட்டிருந்தது தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் ஜாதி பெண்களுக்கு மார்பை மறைத்து சேலை அணிய உரிமை கோரி போராடத் தொடங்கினர் இது தோல் சிலை போராட்டம் எனப்பட்டது முப்பத்தி ஏழாம் ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு திருவிதாங்கூர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு மட்டும் சீலை அணியவும் மார்பகங்களை மறைக்கவும் உரிமை அளித்தது திருவிதாங்கூர் நாட்டால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் தங்கள் இடிப்பிற்கு மேல் உடை அணிய மறுக்கப்பட்டனர் கலாச்சாரம் என்ற போர்வையில் பெண்களுக்கும் இது திணிக்கப்பட்டது கொத்தனாவினை என்ற ஊரில் ஆயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு சிறிய போராட்டம் நடைபெற்றது அதன் பிறகு முப்பத்தி ஏழு வருட காலம் இப்போராட்டம் மூன்று கட்டங்களாக நடைபெற்றது முதல் கட்ட போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வரையும் இரண்டாம் கட்ட போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது வரையும் மூன்றாம் கட்ட போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரையும் நடைபெற்றது இப்போராட்டத்தின் விளைவாகவும் ஆங்கிலேயர்களின் நெருக்கடியின் காரணமாகவும் திருவிதாங்கூர் அரசரும் திவானும் தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண்களும் மத வேறுபாடு இல்லாமல் மேலாடை அணியலாம் என்று உரிமையளித்தனர் என பல பெண் பெண்ணுரிமைக்காக பெரியாரவர்கள் போராடி இருக்கிறார்கள் வீரமாக எழுந்து குரல் தரும் பெண்ணியவாதிகளுக்கு நம்முடைய ஆதரவும் உற்சாகப்படுத்தலும் இன்றியமையாததாகிறது யார் அந்த புகழ்வாய்ந்த பெண்ணியவாதிகள் அவர்கள் நமக்காக செய்துள்ள பங்களிப்பு என்ன அடுத்ததாக நான் கூறவிருப்பது கமலா பசீன் சமூக அறிவியலாளரும் பெண்ணியவாதியுமான கமலா பசீன் கல்வி முன்னேற்றம் ஊடகங்கள் மற்றும் பாலின பிரச்சனைகள் சார்ந்த செயல்பாட்டில் தன்னை கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக ஈடுபடுத்தி கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கிராம மற்றும் நகர வாழ் ஏழைகளுக்கான மேம்பாடு அடையும் திட்டத்துடன் ஆரம்பித்தார் இவர் பின்பு உணவு மற்றும் விவசாய நிறுவன நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து பசியிலிருந்து விடுவத்திற்கான முனைப்பீக்கம் என் ஒன்றை நடத்தினார் இதற்கான அமைப்பு சாரா நிறுவனங்களை ஆதரித்து அவர்கள் மூலம் தெற்கு மற்றும் தென்கிழக்கில் உள்ள ஒடுக்கப்பட்ட பெண்களின் முன்னேற்றத்திற்கான கூடங்களையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார் இவரும் பல பெண்ணுரிமை போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் இன்னும் பல பெண்ணுரிமைக்காக போராடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களின் புகழ் ஓங்கட்டும் நன்றி வணக்கம்